வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் மே பத்தொம்பதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் குரூப் ஓ ஃப்ரீ பேர் நடந்துகிட்டு இருக்கு ஜாயின் பண்ணதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்க் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க முதல் கேள்வி உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற திட்டத்தை செயல்படுத்துவதற்காக பணியமர்த்தப்பட்டவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஷில்பா பிரபாகர் சதீஷ் இந்த உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற திட்டம் வந்து தேர்தல் பரப்புரையின் போது மு ஸ்டாலின் அவர்கள் வந்து நூறு நாட்களில் தீர்வு என்ற ஒரு பரப்புரை வந்து முன் அந்த பரப்புரையோட அடிப்படையில் தான் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற திட்டம் வந்து உருவானது இந்த திட்டத்தின்படி மொத்தம் நான்கு லட்சம் மனுக்கள் வந்து பெறப்பட்டுள்ளது இந்த மனுக்கள் நான்கு லட்சம் மனுக்களில் வந்து ஆறு மாவட்டங்களில் உள்ள ஐநூற்றி நாற்பத்தி ஒம்போது மனுக்களுக்கு முதல்ல தீர்வு கண்டுச்சிருக்காங்க இரண்டாவது சமன்லால் குப்தா எந்த கட்சியை சேர்ந்தவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாஜக இவர் வந்து கோவிட் நைன்டீன் காரணமாக சமீபத்தில் இறந்திருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து முன்னாள் மத்திய அமைச்சராக பணியாற்றியிருக்காரு மூன்றாவது கேள்வி கரைசல் இலக்கியத்தின் மகர் எனப்படுபவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கி ராஜநாராயணன் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டினில் வந்து பார்த்தோம் ப்ரீவியஸ் கொஸ்டின்னா ப்ரீவியஸ் வீடியோ மே ச எயிட்டின்கான கரண்ட் அஃபேர்ஸில் இவரை பற்றி பார்த்தோம் இவர் வந்து சமீபத்தில் இறந்திருக்காரு இவர் ஒரு எழுத்தாளர் அடுத்தது நான்காவது அடுத்த ஆறு வாரங்களில் உலகளவில் எண்பது மில்லியன் டோஸ் கோவிட் நைன்டீன் தடுப்பூசிகளை பகிர்ந்து கொள்ள எந்த நாடு முடிவு செய்துள்ளது நெக்ஸ்ட் ஆறு வாரத்துக்கு எண்பது மில்லியன் டோஸ் கோவிட் நைன்டீன் தடுப்பூசிகளை வந்து பகிர்ந்து கொள்றதுக்கு எந்த நாடு வந்து முடிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அமெரிக்கா நாடு தான் முடிவு செஞ்சுருக்காங்க அமெரிக்காவோட தற்போதைய அதிபர் யார்னா ஜோ பைடன் துணை அதிபர் வந்து கமலா ஹாரிஸ் அடுத்த ஐந்தாவது எந்த மத்திய அமைச்சருக்கு சர்வதேச வெல்ல முடியாத தங்கப்பதக்கம் அதாவது இன்டர்நேஷனல் இன்வின்சிபிள் கோல்டு மெடல் வழங்கப்பட்டது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரமேஷ் பொக்ரியால் இவருக்கு தான் இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது இவர் வந்து மத்திய கல்வி அமைச்சராக பணியாற்றாரு ஓகேவா மத்திய கல்வி அமைச்சர் அடுத்த ஆறாவது கேள்வி ஆறாவது ஐக்கிய நாடுகள் உலகளாவிய சாலை பாதுகாப்பு வாரம் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது ஆறாவது ஐக்கிய நாடுகள் உலகளாவிய சாலை பாதுகாப்பு வாரம் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினேழு டு இருபத்தி மூணு மே மாதத்தில் பதினேழு டு இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் சாலை பாதுகாப்பு வாரம் வந்து அனுசரிக்கப்படுகிறது நோட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான தீம் இந்த சாலை பாதுகாப்பு வாரத்தோட தீம் என்னென்னா ஸ்ட்ரீட்ஸ் ஃபார் லைஃப் ஹேஷ்டாக் என்ன பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் லவ் தேர்ட்டி அடுத்து இந்தியாவில் வந்து சாலை பாதுகாப்பு வாரம் வந்து எந்த நாள் வந்து கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜனவரியில் பதினொன்றாம் நாள்லேருந்து பதினேழாம் நாள் வரைக்கும் வருடம் வருடம் ஒவ்வொரு வருடமும் இந்தியாவில் சாலை பாதுகாப்பு வாரம் வந்து கடைபிடிக்கப்படுகிறது அடுத்து ஏழாவது எந்த மாநில அரசு ஹச்ஐடி கோவிட் ஆப் ஹிட் கோவிட் ஆப் அறிமுகம் செய்துள்ளது என்று பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பீகார் பீகார் மாநிலத்தில் தான் இந்த ஹிட் கோவிட் ஆப் வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க இந்த ஆப் வந்து வீட்டில் வந்து தனிமைப்படுத்தப்பட்ட கோவிட் நோயாளிகளை வந்து கண்காணிக்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்டது பீகாரோட முதல்வராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் எட்டாவது இந்திய மகளிர் கிரிக்கெட் அணிக்கு பேட்டிங் பயிற்சியாளராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிங் சுந்தர் தாஸ் சிங் சுந்தர் தாஸ் என்பவர் தான் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணிக்கு வந்து பேட்டிங் பயிற்சியாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு இவர் வந்து முன்னாள் டெஸ்ட் தொடக்க ஆட்டக்காரராக இருந்திருக்காரு சரியா அடுத்து ஒன்பதாவது பிரதமர் கரீஃப் கல்யாண் திட்டம் எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது என்று பார்த்தால் ரெண்டாயிரத்தி பதினாறு கரீஃப் கல்யாண் திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் நடைமுறைக்கு வந்திருக்கு இந்த திட்டத்தின்படி இந்த வருடம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா முப்பத்தி ஆறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு வந்து உணவு தானியங்கள் வழங்கியிருக்காங்க கோவிட் நைன்டீனால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு வந்து உணவு தானியங்கள் வந்து அளிக்கப்பட்டிருக்கு அடுத்து நம்ம மே பதினெட்டில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி மும்பையைச் சேர்ந்த கோஏர் நிறுவனம் சமீபத்தில் மாற்றிக்கொண்ட பெயர் என்ன மும்பையை சேர்ந்த கோஏர் என்ற விமான நிறுவனம் வந்து அவங்களோட பெயரை வந்து மாற்றிருக்காங்க அந்த பேர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் வந்து தெரிவிக்கலாம் தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் மே பதினெட்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்கான வீடியோ லிங்க் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஓகே இதோட இந்த வீடியோ முடியுது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க